நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்தர்பூர் காரிடார், ஒரு அகலமான கண்ணை விரித்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் வச்சு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தர்பூர் காரிடார், சீக்கிய மதத்தை நிறுவன குருநானக் அவர் வந்து தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் வந்து கார்த்தர்பூர் அந்த பகுதியில் அங்கே தான் வாழ்ந்தார். அங்கே இருக்க குருத்வாரால அந்த பகுதிகளில் தான் வந்துட்டு அவருடைய மத சார்ந்த சிந்தனைகளை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து எடுத்துரைச்சிக்கிட்டு இருந்தார். கடைசியாக அவர் உயிரை விட்டதும் வந்துட்டு கார்த்தர்பூரில் தான். ஸோ இப்படி இருக்கப்போ சீக்கியர்களுக்கு வந்து எப்படி அம்ரிஸ்தர் வந்து ஒரு புனித ஸ்தலமோ அதே மாதிரி கார்த்தர்பூரும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புனித ஸ்தலம், அங்கே இருக்கிற குருத்வாராவும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சோகமான நிகழ்வு என்னென்னா, சுதந்திரம் அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்ட்டிஷன் பண்ணுறப்போ இந்த கார்த்தர்பூரில் இருக்கிற இந்த குருத்வாரா வந்து பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. நேரவால் டிஸ்ட்ரிக் இது வந்து பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. வேணும்னே வெள்ளையர்கள் வந்து அதை பார்டரில் இருக்கிற அந்த பகுதியை இந்தியா சைடு பிரிச்சிருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பாகிஸ்தான் சைடு வந்துட்டு அவங்க அதை கொண்டு போயிட்டாங்க. சரி, இப்போ இருக்க இந்தியர்களுக்கு வந்துட்டு அந்த குருத்வாராவுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் லாகூர் வழியாக போய் சுற்றி போய் போகணும். பக்கத்துலேயே குர்தாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அங்கேயும் வந்து குருத்வாரா இருக்குது, குருநானக் அங்கேயும் தான் வாழ்ந்தார். அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4.7 கிலோமீட்டர் தான். ஆனாலும் நம்ம சீக்கியர்கள் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்டர்லேருந்து இப்படி இருந்து இந்த பக்கம் அந்த பக்கமே போயிடலாம். பட் ஆனால் அதுக்கு பாகிஸ்தான் இவ்வளோ நாள் வழிவகை செய்யலை, இந்தியாவும் அதற்கான துரிதமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இப்போ ஒரு வழியாக அந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணி இரு நாடுகளும் இணைஞ்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் இந்த கார்த்தர்பூர் காரிடார். குர்தாஸ்பூரில் இருக்கிற குருத்வாராலிருந்து கார்த்தர்பூரில் இருக்கிற குருத்வாராவுக்கு வந்துட்டு அந்த காரிடார் அந்த வழித்தடம் வழியாக வந்துட்டு போகலாம், அந்த பாதை வழியாக போகலாம். அதாவது ஒரு நடந்து போகிற ஒரு பாதை மாதிரி, அதான் இந்த காரிடார், கார்த்தர்பூர் காரிடார். ஸோ இந்த கார்த்தர்பூர் காரிடாரை பாகிஸ்தான் வந்து ரொம்ப துரிதமாக செயல்படுத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்குள்ள இந்த விஷயத்த எந்த தடையுமே இல்லாமல் இவ்வளோ வேகமாக செயல்படுத்தியிருக்கிறாங்க. இடையில வந்து புல்வாமா தாக்குதல் நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போர், பெரிய ஒரு யுத்தம் நிகழும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரைக்கும் சென்றாங்க. ரெண்டு நாட்டு ஏர்கிராஃப்ட்டுமே வந்துட்டு டாக் ஃபைட் கூட பண்ணாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, அதுக்கப்புறமும் இந்த கார்த்தர்பூர் காரிடாரினுடைய வேலை வந்துட்டு முடங்கலை. ஆர்டிகல் 370 வந்து இந்தியா எடுத்ததுக்கு அப்புறம் இந்தியாவை உலக அரங்கில் பயங்கரமான இடங்களில் பாகிஸ்தான் இந்தியா மேலே குற்றம் சாட்டி வந்துட்டு இருந்தாங்க. இந்தியன் கமர்ஷியல் ஏரோப்ளைன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் மேலே பறந்து போகக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும் கார்த்தர்பூர் காரிடாரினுடைய அந்த வேலைப்பாடு அப்படின்றது பாகிஸ்தான் சிறிதளவு கூட வந்துட்டு நிறுத்தவே இல்லை. இது என்ன, இந்த கார்த்தர்பூர் காரிடாரில் பாகிஸ்தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த விஷயத்தை அவங்க நிறுத்தவே இல்லை, இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த கார்த்தர்பூர் காரிடார் இந்த விஷயத்தை இம்ரான்கான் கவர்மெண்ட்டை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இதை எடுத்து செல்றது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவங்க பாகிஸ்தானில் இருக்கிற ஆர்மி ஜென்ரல் பஜ்வா தான் இம்ரான்கான் பதவியேற்றவுடனே அவர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த கார்த்தர்பூர் காரிடாரை நம்ம தொடங்கி வைக்கணும், இந்தியாவிலேருந்து சீக்ஸ் வந்துட்டு அதிகமாக வரணும், இந்த கார்த்தர்பூர் ஷ்ரைனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் ஜென்ரல் பஜ்வா வந்துட்டு இம்ரான்கான்ட்ட வந்துட்டு சொல்கிறாரு. இம்ரான்கானும் அவர் சொல்கிறபடியே வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து துரிதமாக செயல்படுத்தி முடிக்கிறாங்க. ஏன், என்ன காரணம், ஏன் வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி ஜென்ரல் இந்த மாதிரி சொல்கிறாரு, எதனுடைய அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்தை வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, காலிஸ்தான் பிரிவினைவாதத்தை திருப்பி ஊக்குவிக்கணும். காலிஸ்தான் பிரிவினைவாதம் அப்படின்ற ஒன்று இப்போ இல்லை. வெளிநாடுகளில் பாகிஸ்தான் சீக்கியர்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு பணம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை திருப்பி இந்தியாவிலையும் பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய பெரிய திட்டம். பஞ்சாபினுடைய சீஃப் மினிஸ்டர் அமரிந்தர் சிங் அவர் வந்துட்டு இந்த ஆரம்பத்திலேருந்தே, இந்த கார்த்தர்பூர் காரிடார் தொடங்குற அந்த சமயத்திலேருந்தே ஒரு 1 வருஷமாக இந்த விஷயத்தை ரொம்பவே சொல்லி வந்துட்டுருக்கிறாரு. அது வந்து இப்போது நம்ம அடுத்து சொல்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்னால வந்துட்டு அது உங்களுக்கும் புரியும். சரி, எதுக்கு காலிஸ்தான் பிரிவினைவாதத்தை வந்து பாகிஸ்தான் இப்போ தூண்டணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் இப்போ காலிஸ்தான் பிரிவினைவாதத்தை தூண்டலை. ஆரம்ப காலகட்டத்திலே காலிஸ்தான் பிரிவினைவாதத்துக்கு பிந்த்ரன்வாலேக்கும் அடிப்படையாக பயங்கரமான ஆதாரம் வெப்பன்ஸ் எல்லாமே கொடுத்தது வந்துட்டு பாகிஸ்தான் தான். ஸோ இப்போ இந்த கார்த்தர்பூர் காரிடார் மூலியமாக அதிகமான இந்தியன் பிலிகிரிம் சீக்ஸ் வந்துட்டு அந்த சைடு போவாங்க. அப்போ போகிறப்ப வந்துட்டு அவங்கள இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துட்டு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 4 வருஷத்தில் 30 முறை இந்த கார்த்தர்பூர் குருத்வாராவுக்கு இந்தியாவிலிருந்து போகிற சீக்கியர்கள், அந்த 125 கிலோமீட்டர் சுற்றி போன சீக்கியர்களை கிட்டத்தட்ட 30 முறை இந்த மாதிரி காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க, பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இது இந்திய ஆதாரத்தோட
பாகிஸ்தான்கிட்ட அந்த டோசியர்ஸ் அந்த இதை வந்துட்டு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அதே நேரோவால் டிஸ்ட்ரிக்டில் காலிஸ்தான் பிரிவினைவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்து வருகின்றது, அங்கே காலிஸ்தான் பிரிவினைவாத தீவிரவாத இயக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டு கிளைமையுமே வந்துட்டு பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்பே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த கார்த்தர்பூர் காரிடார் அப்படின்ற ஒன்று வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குமோ, காலிஸ்தான் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்காண்டியே பாகிஸ்தான் இந்த விஷயத்தை செய்யுமோ அப்படின்ற அந்த அச்சம் வந்து இந்தியாட்ட பெரிதளவு இருந்து வந்துட்டு இருந்தது. அது இப்போ இன்னும் நிரூபணமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த குருத்வாரா கமிட்டியில காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை, இப்போ இருக்கிற அந்த கார்த்தர்பூர் அந்த குருத்வாரா அந்த கமிட்டியில காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை பாகிஸ்தான் மெம்பரா வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தர்பூர் காரிடார் இதை தொடங்குற இந்த இன்னாகுரேஷன் இந்த நவம்பர் 9ஆம் தேதி தான் தொடங்கி வச்சாங்க, குருநானக்கினுடைய 550வது பிறந்தநாளை முன்னிட்டு. இந்த ப்ரொமோஷனல் வீடியோவில் பிந்த்ரன்வாலே, அதாவது காலிஸ்தான் பிரிவினைவாதி பிந்த்ரன்வாலேயோட புகைப்படம் வந்திருக்கு. ரெஃபரண்டம் 2020 சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிற காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய அந்த முழக்கங்கள் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து ப்ரொமோஷனல் வீடியோவில் வந்து பாகிஸ்தான் காமிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இந்திய அரசாங்கம் வந்து குற்றம் சாட்டி நிகழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் சைடில் இருக்கிற அந்த கார்த்தர்பூர் அந்த குருத்வாரா அந்த பகுதியில் பாகிஸ்தான் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால் முழுசாக கண்காணிக்க முடியாது. நம்ம ஆட்கள் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறாங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ என்ன வேணால் நடந்திருக்கலாம், நம்ம ஆட்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதனால தான் இப்போ இந்தியா சைடில் இருக்கிற பார்டரில் நம்ம சைட்லேருந்து போகிற காரிடாரில் பயங்கரமான செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. சிஐஎஸ்எஃப் கூட வந்துட்டு செக்யூரிட்டிக்கு வைக்கல. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் சிஏஎஸ்எஃப் தான் இருப்பாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு பிஎஸ்எஃப் தான் வச்சுருக்காங்க. ஹை விஜிலன்ஸ் செக்யூரிட்டி கேமராஸ் வந்து வச்சுருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸ் நம்ம சைட்லேருந்து அவங்க போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. எந்த விதமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு பெர்மிஷன் கிடையாது. நம்ம ஆட்கள் அந்த சைடு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ வந்து ஃபுல்லாக தரவு செக்அப் வந்துட்டு பண்ணி, வேறு ஏதாவது ப்ரொப்பகேண்டா அதாவது துண்டு சீட் ஏதாவது வச்சுருக்கிறாங்களா, அவங்க ஒழுங்கான நிலையில் தான் போயிட்டு வந்துருக்கிறாங்களா அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம ஆட்கள் வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு இவ்வளோ அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானோடைய திட்டம் அது அப்படின்றது இந்தியன் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு நோக்கமாக ஒரு விஷயமாக தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இந்தியா வந்து ஏன் இதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காண்டி நம்மளுடைய மக்களினுடைய அந்த மத ரீதியான நம்பிக்கையில் வந்து நம்ம குறுக்கிடக்கூடாது. பாகிஸ்தான் இவ்வளோ வேகமாக இது பண்ணுறாங்க, இந்தியா வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற அந்த பழியும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால இந்தியா அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரொம்பவே கண்ணை அகலமாக விரித்து வச்சு என்ன நடந்துகிட்ருக்கு அங்கே அப்படின்றத வந்துட்டு இந்தியா பார்த்து வந்துட்டுருக்காங்க. இதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இதே கார்த்தர்பூர் அந்த குருத்வாராவில் 1971 இந்தியா இந்த குருத்வாராவை அழிக்கிறதுக்கு போட்ட குண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அந்த குருத்வாரா வெளியே ஒரு மியூசியம் மாதிரி ஒரு டிஸ்பிளேயில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணி வந்துட்டுருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஜென்ரல்கிட்டருந்து வந்த ஒரு ப்ரொப்போசல் இது, சரிங்களா? இப்போது இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் சைடுக்கும் பாகிஸ்தான் சைடுக்கும் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஏவி மூலியமாக ட்ரோன்ஸ் மூலியமாக பாகிஸ்தான் சைட்லேருந்து வெப்பன்ஸை வந்துட்டு இந்தியன் பார்டருக்குள்ள வந்துட்டு போட்டுட்டு போனாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, சரியா? என்எஸ்ஏ வந்துட்டு அப்புறம் அந்த கேஸை வந்துட்டு எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ஐஏ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த கார்த்தர்பூர் காரிடார் ஒரு பாதுகாப்பு ரீதியான கண்ணோட்டத்தில் 1948 அகாலிதள் அதாவது பஞ்சாபில் இருக்கிற அந்த சீக்கியர்களுக்கான கட்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வேற ஏதாவது ஒரு இடத்த கூட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கார்த்தர்பூர் குருத்வாரா இருக்கிற பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்கத்திட்டு ஏகப்பட்ட வலியுறுத்தல் ஏகப்பட்ட முறை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ பஞ்சாபில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இது ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டு எடுத்துக்கல. 1971 வாரிலையோ இல்லை 1965 வாரிலையோ கூட வந்துட்டு அந்த இடத்த நம்ம அனெக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே டிராஸ்டிக்காக செய்யலை. இது இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ இந்தியா வந்து கார்த்தர்பூர் காரிடாரினுடைய அந்த பக்கத்தில் அந்த குருத்வாராவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத தொடர்ந்து உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பாகிஸ்தான் வெளியே காட்டுறப்ப வந்துட்டு நாங்கள் ஒரு ஜனநாயக நாடு, சீக்கியர்களுக்கு வந்து போகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டிக்குவாங்க. ஆனால் அதுக்கான அடிப்படை நோக்கம் அப்படின்றது வந்துட்டு இதுதான். இம்ரான்கான் வந்துட்டு பாஸ்போர்ட் தேவையில்லை அப்படின்னு வந்துட்டு ஒரு ட்வீட் போடுவார்.
பாகிஸ்தான் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துட்டு இல்லை இல்லை பாஸ்போர்ட்லாம் தேவை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மன்மோகன் சிங் அப்புறம் அமரிந்தர் சிங் இவங்க ரெண்டு பேருமே அந்த கார்த்தர்பூர் குருத்வாராவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய விவிஐபி அவங்களுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி டீம் வந்துட்டு அந்த குருத்வாராவில் என்ன இருக்குது அப்படின்ற போய் பார்த்துட்டு வந்துருக்கணும். ஆனால் அதை கூட வந்துட்டு பாகிஸ்தான் அலோவ் பண்ணல. ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்தியாட்ட வந்துட்டு பாகிஸ்தான் கன்வே பண்ணல. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தானை நம்பி இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை டெய்லி ஒரு 5500 சீக்கியர்களை கார்த்தர்பூர் குருத்வாராவுக்கு நம்ம அனுப்புறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். அதை இந்தியா உற்று நோக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்திய தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பாகிஸ்தான் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருப்பாங்க. அது காரணம் கிடையாது. அடிப்படை காரணம் வந்துட்டு இதுதான் பாகிஸ்தானுடைய நோக்கம் அப்படின்றத இந்த வீடியோ நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.